தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நோக்கியா 5.4 மொபைல் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தலாம். வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் தர்மபுரி டெக் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா கீழே தெரியிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் தெரியிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய வீடியோகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மக்களிடத்தில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நோக்கியா 5.4 மொபைலோட சில ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோக்கியா நிறுவனம் இந்த மாதம் இறுதியில் அவங்களோட நோக்கியா 5.4 மொபைலை லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க அறிமுகம் செஞ்ச 2.4 மொபைல் வந்து மக்களிடத்தில் அதிக வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. ஸோ அதே போல் இந்த மொபைலும் பட்ஜெட் விலையில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், மக்களிடத்தில் ரொம்பவே வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நோக்கியா 5.4 மொபைலோட சில ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். 6.4 இன்ச்க்கான ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இந்த மொபைலில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 665 ப்ராசஸர் இந்த மொபைலில் இருக்கும். வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4GB ப்ளஸ் 64GB வேரியண்ட்டில் இந்த மொபைல் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. நோக்கியா 5.4 மொபைலோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 4 கேமரா செட்டப்போடு தான் இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 13 MP ப்ரைமரி கேமரா, 5 MP வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP டெப் சென்சர், 2 MP மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேமரா செட்டப்போடு தான் இந்த மொபைல் வந்து வெளியே வரப்போகுது. செல்ஃபிக்காக 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. வித் எல்இடி ஃப்ளாஷோட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்குது. டோயல் வோல்டி சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்து வருது. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வெறும் லீக்ஸ் தான். நோக்கியா மொபைல் வந்து லான்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.